ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குட் பை டாக்லி படத்துலேருந்து நம்ம தலாஜி சாரோட அனதர் ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கு. அதில் நம்ம தலாஜி சார் ஸ்மைல் பண்ணிட்டு செம்ம கெத்தா அண்ட் செம்ம ஸ்டைலிஷாக இருக்காரு. அண்ட் இதே லுக்கில் இன்னொரு ஃபோட்டோ ஆல்ரெடி ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு. அதை பார்க்கும்போதே ஃபேன்ஸுக்கு அவ்வளோ ஹைப் ஆனிச்சு. குட் பை டாக்லி படத்தில் ஒரு தரமான சம்பவம் இருக்கு போல. நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் வேற லெவல் ஃபேன் பாய் சம்பவத்தை காமிக்க போறாரு. அஜி சாரோட ஹேர் ஸ்டைலிஷாக இருக்கட்டும் அண்ட் அஜி சாரோட டேட்டூவாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு கேங்ஸ்டர் அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. இன்னும் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நிறைய பிக்சர் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. அதில் நம்ம தலா சார் கோட் சூட் போட்டுட்டு ஃபுல் கேங்ஸ்டர் கெட்டப்ல இருந்தாரு. அண்ட் இந்த படத்துல நம்ம தலாஜி சார் மூணு விதமான கெட்டப் போட்டிருக்காரு. அதுல ஒண்ணு செமையான கேங்ஸ்டர் ரோல் அப்படின்றத இப்ப இந்த போட்டோ மூலமா உறுதிப்படுத்திருக்காங்க. அண்ட் இந்த போட்டோ அபிஷியல் சைட்ல இருந்து ரிலீஸ் ஆனதுமே ஃபேன்ஸ் எல்லாம் செம ஹாப்பில இருக்காங்க. குட் பை டாக்லி படம் கண்டிப்பா வேற லெவல் சம்பவம் பண்ண போகுது, செம கான்பிடன்ட் வச்சிருக்காங்க நம்ம ஃபேன்ஸ் எல்லாம். அண்ட் இப்ப அந்த படத்துல பிரபு அவர்கள் ஜாயின் பண்ணிருக்காரு, அண்ட் யோகி பாபு அவர்கள் ஜாயின் பண்ணிருக்காங்க, அண்ட் சுனில் அவர்கள் இருக்காங்க, அண்ட் த்ரிஷா இருக்காங்க, அண்ட் வேதாளம் படத்துல வில்லனா நடிச்ச ராகுல் தேவ் இருக்காரு அப்படின்னு ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளத்தை உள்ள வச்சிருக்காங்க ஆதிக் ரவிச்சந்திரன். அண்ட் இப்போ இந்த ஸ்மைலிங் போட்டோ ரிலீஸ் ஆனதுமே ஃபேன்ஸ் இதை செம்மையா ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம தலாஜி சாரோட ஆஃப்லைன் பிக்சரை ஒவ்வொரு நாளும் செம்ம ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த அபிஷியல் போஸ்டரை வெறித்தனமா வைரல் பண்ணுவாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குட் பை அக்லி படத்துல இருந்து நம்ம தலாஜி சாரோட இன்னொரு போட்டோ ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த லுக் எப்படி இருக்குன்றதை நம்ம கான்பர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.